வணக்கம், வாழ்க வளமுடன். சமீபத்தில் முகநூல் பக்கத்தில் ஒரு நண்பர் நல்ல பதிவுகள் நிறையா போட்டுகிட்டே இருப்பார். கொஞ்சம் அரசியல்வாடை அதிகமாக இருக்கிறதுனால நான் அவரோட பதிவுகளை ரசிப்பினேன். ஆனால் புது மேடையில் சொல்கிறதுக்கு தயக்கம் எனக்கு, ஏன்னா அரசியல் சார்புங்கிறதுனால. அவரோட ஒரு பதிவு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஏன்னா என்னோட ரிவர்ஸ் மெமரிக்கு போன மாதிரி இருந்தது. என்னோடய ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் மெமரிஸ் நிறையா வந்தது. அவரோட பதிவு அப்படியே கொடுக்குறேன், நடுவில் நடுவில் என்னோடய கமெண்ட்ஸையும் சேர்த்து கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். நான் பள்ளியில் படித்த பொழுது முட்டை போண்டா சாப்பிடுவதற்கென்றே ஸ்ரீ கிருஷ்ணா தியேட்டரில் எந்த டப்பா படம் போட்டாலும் அதை பார்க்க போவது வழக்கம். அதாவது அவர் ஈரோடு ஸ்ரீ கிருஷ்ணா தியேட்டரை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு இந்த ஒரு வரியை படித்தோடனே இந்த ஃபுல் ரைட்டப்பை படிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா நான் ரத்னா தேட்டருக்கு சமோசா சாப்பிட்றதுக்காகவே போன ஆள் பாண்டிச்சேரியில். அப்பொழுது மோகன் மற்றும் பூர்ணிமா ஜெயராம் நடித்த விதி படம் ரிலீஸ் ஆகி அங்கே ஓடிக்கொண்டிருந்தது, அதாவது ஸ்ரீகிருஷ்ணா தேட்டரில். நானும் வழக்கம்போல் ஒரு ஞாயிறு காலை காட்சிக்கு முட்டை போண்டா சாப்பிட அந்த தேட்டருக்கு போய்விட்டேன். இடைவேளை நேரத்தில் இரண்டு கைகளிலும் இரண்டு முட்டை போண்டாக்களை வாங்கி கொண்டு படியேற போனால் அங்கே எங்கள் வகுப்பாசிரியர் எஸ்ஏ என்ற திரு எஸ் ஆறுமுகம் அவர்கள் டொரினோவை உறிஞ்சு கொண்டிருந்தார். என்னை பார்த்து அவர் யாருடன் வந்தா என்று கேட்டார். நானோ தனியாகத்தான் வந்தேன் என்றேன். உடனே நான் சொன்னது அவர் காதில் விழாதது போல் என் வாயருகே வந்து என்ன சொன்னாய் என்று கேட்டுவிட்டு எனக்கு எதுவும் தெரியாது என்பது போல என் வாயிலிருந்து சிகரெட் நெடி எதுவும் வருகிறதா என்பதை இரகசிய சோதனை செய்தார். அடுத்த நாள் பள்ளிக்கு சென்றவுடன் வகுப்பாசிரியர் என்பதால் முதல் பீரியட் அவருடைய ஆங்கில பீரியடு தான். வருகை பதிவு எடுத்து முடித்தவுடன் என்னை அழைத்தார். நானும் எழுந்து அவர் அருகில் சென்றேன். நட்புடன் என் கழுத்தில் கை போட்டு செல்லமாக என்னை இடவளமாக அசைத்தவாறு, பெரியாண்டவன் நேற்று விதி படம் பார்க்க தியேட்டருக்கு வந்திருந்தான். நல்ல படம், அனைவரும் பார்க்க வேண்டிய படம் என்பதால் அந்த படத்தை வேறு யாரெல்லாம் பார்த்தீங்க என சிரித்தவாறே கேட்டார். அதை கேட்டு எழுந்து வரும் அனைவருக்கும் என்னுடன் சேர்ந்து மண்டகப்படி பூசை நடக்கப் போகிறது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இருந்தாலும் பெருகை வகுப்பு என நான் பெற்ற இன்பம் என்று நினைத்து கொண்டு சிரித்தவாறு சிரித்த முகமாக இருந்தேன். வகுப்பாசிரியர் தங்களை எல்லாம் பாராட்டத்தான் அழைக்கிறார் என்று நினைத்து கொண்டு உடனே ஒரு 15 பேர் எழுந்து வந்தார்கள். அந்த 15 பேரில் விதிப்படம் பார்க்காத 3 பேரும் இருந்தார்கள். மிக நன்றாக படிக்கும் அவர்கள் எழுந்து வந்ததுக்கான காரணம் ஆசிரியர் நம்மை பாராட்டுவார் என்ற நப்பாசைத்தான். அப்பொழுது கையில் பிரம்பை எடுத்து எங்கள் வகுப்பாசிரியர் எங்களை பார்த்த, ஏண்டா முளைச்சி 3 இலவிடலை, அதுக்குள்ளே இந்த வயதில் பார்க்கும் படமாடாது, இனிமேல் விதி போன்ற படம் பார்க்க போனீர்களா என்ற கோபத்துடன் கூறியவாறு முதலில் என்னை அடிக்க வந்தார். வந்தவர் என் அருகில் நின்ற அந்த மிக நன்றாக படிக்கும் மூவரை கண்டதும் அவரின் கவனம் முழுவதும் அவர்களின் பக்கம் திரும்பிவிட்டது. அவர்களை பார்த்து, டேய் இவனுங்கள் எல்லாம் கையை ஊனி கரணம் போடாது தெரியும், எப்படியும் பொழைச்சிக்குவானுங்க, ஆனால் இது மாதிரி படம் பார்த்தா நீங்கள் எப்படிடா பொழைப்பீங்க என்று கேட்டவாறு பெரும்பால் அந்த மூவரை மட்டும் கையை நீட்டு சொல்லி அடித்தார். எங்களை எல்லாம் அடிக்காமல் விட்டுவிட்டார். காரணம், அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 வாங்கும் அந்த மூவரும் ஆடத் தெரியாது, பாடத் தெரியாது, பேசத் தெரியாது, ஓடத் தெரியாது, ஒடியாடத் தெரியாது, விளையாடத் தெரியாது, 4 பேருடன் நட்பாக இருக்க தெரியாது, கூட்டத்துடன் குதூகலமாக இருக்க தெரியாது, ஜோக் கேட்டு சிரிக்க தெரியாது, ரசித்து சாப்பிடக்கூட தெரியாது. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலையாகும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் நண்பர்களாகிய உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், விதிப்படம் பார்க்காத அந்த மூவரும் அன்று பார்த்ததாக தாங்களே வம்படியாக ஆசிரியரிடம் ஒப்புக்கொண்டு அவரிடம் அடி வாங்க வேண்டும் என்பது அவர்களின் விதியாகும். இப்படி அவரவர் முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு ஏற்ப ஒருவர் செய்யாத குற்றங்கள் தவறுகளுக்கெல்லாம் தண்டனைகளை வழங்குவது, ஆசை காட்டி மோசம் செய்வது, நாம் என்னதான் சாலை விதிகளை பின்பற்றி பக்காவாக வண்டி ஓட்டினாலும் எதிரில் வருபவன் கண்ணா பின்னாவென்று வண்டி ஓட்டி வந்து நம் வாகனத்தில் மோதி நமக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவது என்பதெல்லாம் சனி பகவானின் வேலையாகும். அனுமன் மற்றும் விநாயகருக்கு மட்டும்தான் சனி பகவான் பயப்படுவார். அதுபோல் அவர்களின் பக்தர்களையும் சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். இல்லாவிடில் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு என்பது போல லேசு பாசாக பாதிப்பை எதுவும் இல்லாதவாறு செய்து விடுவார். அதே போல் ஒருவர் செய்யும் தொழில் அவருக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த தொழிலில் முன்னுக்கு வரணும்னா ஒருவேளை அதிர்ஷ்டம் இல்லை என்றால் அந்த தொழில் அவருக்கு உண்டானது இல்லை. ஆகையால் அவர் உடனே அந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு ஒரு தொழிலுக்கு செய்ய வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம்.
ஆனால் பரம்பரை பரம்பரையாக ஒரே தொழிலை செய்பவர்கள், பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பவர்கள், ஒரு தொழிலை மிகவும் நேசித்து ஆசை ஆசைய லட்சிய உணர்வுடன் செய்பவர்களால் எல்லாம் இந்த மாதிரி திடுது புண்ணு விட்டுட்டு வேறு ஒரு தொழிலுக்கு மாற முடியாது. அப்பேற்பட்ட நெருக்கடியில் சிக்கி தவிப்பவர்கள் எல்லாம் அனுமனை வழிபட்டால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தானே தேடி வரும். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த அனுமனின் பிறந்த தினம் இன்னும் ஓரிரு நாட்கள், அதாவது 11 ஜனவரி மாதம் வருகிறது. அதாவது வர வியாழன் அன்னைக்கு அனுமனை வழிபட்டால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், ஸ்ரீராம ஜெயம் என்று இந்த பதிவு முடிஞ்சிருந்தது. ரொம்ப அருமையான பதிவு. இதில் எனக்கு பல அனுபவங்கள் உண்டு. அதே போல் தியேட்டரில் இங்கிலீஷ் படம் பார்க்க வந்த இடத்துல நம்ம சமோசா பார்க்க சாப்பிட போனோம்னு தெரியாமல் இங்கிலீஷ் படம் பார்த்துட்ருக்குறோன்னு ஸ்கூலில் அடி வாங்கினதெல்லாம் உண்டு. சிமோன்னு ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் இருந்தார், அவர்கிட்ட அடி வாங்கினதெல்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு, நாம் எல்லா நேர்மறையான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும்போது நமக்கு திடீர்னு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனைக்கு காரணம் விதி, சனியின் விளையாட்டு என்று சொல்லலாம். அதை குறைத்து கொள்வதற்கு விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் மிக சிறந்த ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமாக உங்களுக்கு விளங்கும் என்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நான் விளக்க வர்றது. வாழ்க வளமுடன்.